Hi friends, ellorkum vanakkam. Welcome to Thalaivaazhai Tamil Kitchen. Innikku nama channel la namba enna recipe paaka porom paathinga rombave superana vaalaipoo vadai daanga. Evening time la senji saapradhukku oru superana snacks nu solalanga. Pasangalukku romba pidikum, samma taste a irukum, crispy a irukum. Vaalaipoo vadai sila per vandu bayapiduvaanga. அங்க எண்ணெயில போட்டோம்னா வந்து பிரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி வந்து இப்ப நான் சொல்ற மாதிரி வந்து செஞ்சு பாருங்க, உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா வரும் அதே அளவுல. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். வாழைப்பூ வடை பண்றதுக்கு நம்ம வந்து கடலை பருப்பும் உளுந்த பருப்பும் வந்து அங்க ஊற வச்சுக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா வெறும் கடலை பருப்பு மட்டும் சேர்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கடகடன்னு ஆயிடும். ஏன்னா நம்ம வந்து வாழைப்பூ சேர்க்கறதுனால அது வந்து மொறு மொறுன்னு வரும். கடலை பருப்பு மட்டும் சேர்த்தீங்கன்னா என்ன ஆகணும், உங்களுக்கு அந்த பிரிஞ்சு போகிற மாதிரிலாம் வரும், இல்லை வந்து ரொம்ப வந்து கடகடன்னு ஆகிடும். அதுக்காக தான் வந்து நம்ம உளுத்தம் பருப்பும் சேர்த்து போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அங்கே பர்ஃபெக்டாக வரும். நான் இன்றைக்கி இந்த ஆழாக்கில் தான் வந்து அங்கே ஒரு ஆழாக்கு கடலை பருப்பும் அரை ஆழாக்கு வந்து அங்கே உளுத்தம் பருப்பும் எடுத்திருக்கேன். கடலை பருப்பு ஒரு கப், உளுத்தம் பருப்பு அரை கப் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் நீங்கள் அதை வந்து அங்கே ஊற வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பொடியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. வாழைப்பூ வந்து அங்கே எப்படி க்ளீன் பண்ணோம் நான் ஒரு வீடியோவில் வந்து அங்கே காமிச்சிருக்கேன். அது நான் உங்களுக்கு அங்கே லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். பொடியாக வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணியில் வந்து போட்டு வச்சுருங்க கையோடு. வாழைப்பூ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணும் போதே வந்து நம்ம தண்ணியில் போட்டுடணுங்க, இல்லைனா வந்து கருப்பாயிடும். அதே சமயம் நீங்கள் வந்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும், ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை. பார்த்திங்கன்னா மொறு மொறுன்னு பசங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களும் வந்து சாப்பிடலாம். வாழைப்பூ எல்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு நான் வந்து தண்ணியில் நான் இதில் அங்கே போட்டு வச்சிட்ருக்கேன். அடுத்து நம்ம வடைக்கு வந்து நம்ம மாவு ஆட்டி எடுத்துக்கலாம். அது வரைக்கும் இது வந்து தண்ணியில் அங்கே இருந்துகிட்ருக்கட்டும், ஒன்றும் ஆகாது. மிக்சி ஜாரில் பார்த்தீங்கன்னா காரத்துக்காக 4 பச்சை மிளகாவும் 2 துண்டு இஞ்சும் சேர்த்துருக்கேன். முதல்ல கொஞ்சமாக பருப்பு சேர்த்து இந்த பச்சை மிளகாவும் இஞ்சும் நம்ம வந்து நைஸாக வந்து அரைச்சிக்கலாம். அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து அங்கே மற்ற பருப்பு சேர்த்து நம்ம வந்து குறை குறைன்னு அரைச்சிக்கணும், நைஸாக வந்து அரைக்கக்கூடாது. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, முதல்ல இந்த கொஞ்சமாக சேர்த்தது மட்டும் நல்லா வந்து நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். கூடவே இந்த வடை மாவுக்கு தேவையான அளவு கல் உப்பும் சேர்த்துக்கிறேன், நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். எல்லா மாவையும் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும், குறை குறைன்னு இருக்கணும், ஒன்றும் பாதியமாக இருக்கணும், நைஸாக வந்து அரைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. அடுத்து நம்ம என்ன பண்ணோம், தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கோம் இல்லையா வாழைப்பூ, அதை வந்து நல்லா தண்ணியை வந்து அங்கே புழிஞ்சிட்டு சேருங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து வாழைப்பூவில் தண்ணி இருந்துச்சுன்னா அந்த மாவு வந்து தண்ணியாக போயிடும், வடை மாதிரி உங்களுக்கு தட்டி வந்து போட வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணோம், அந்த வாழைப்பூவை நல்லா வந்து தண்ணி வந்து சுத்தமாக இல்லாத அளவுக்கு வந்து அங்கே புழிஞ்சி எடுத்துகிட்டு இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம வடை மாவில் வந்து வெங்காயம் வந்து அங்கே சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வாழைப்பூ சேர்க்கறதுனால நல்லா நம்மளுக்கு அந்த கிறிஸ்பியாக இருக்கும். கூடவே நீங்கள் வந்து வெங்காயம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு தெரியாது, அது வந்து ரொம்ப வந்து அந்த பொறப்புறன்னு ஆகிடும். அதனால் வந்து அங்கே வாழைப்பூ மட்டுமே போதும். அடுத்ததாக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் வந்து சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். உப்பு மட்டும் நீங்கள் வந்து வந்து அங்கே செக் பண்ணிக்கோங்க வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பத்தலாம் நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து அங்கே சால்ட்டு சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வந்து அங்கே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வடைக்கு வந்து அங்கே மாவு அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அங்கே தெளித்து தான் வந்து அரைக்கணும், இல்லைனா அந்த தண்ணி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த வடை வந்து அங்கே பக்குவமாக வந்து வராது, தட்டி வந்து போட முடியாது. அதனால் வந்து தண்ணி வந்து தெளித்து தெளித்து லைட்டாக தெளித்து வந்து குறை குறைனு அரைச்சிக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து வாழைப்பூவை நல்லா வந்து அங்கே தண்ணி புழிஞ்சிட்டு சேர்க்கணும். அங்கே இது ரெண்டும் தான் வந்து முக்கியமாக நம்ம வந்து நோட் பண்ண வேண்டியது. அடுத்ததாக கடாயில் வந்து அங்கே எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு ஸ்டவ்வில். எண்ணெய் காஞ்சிட்ருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தேவையான சைஸ்க்கு எடுத்து வந்து அங்கே உருட்டி வச்சுக்கோங்க. அங்கே உருட்டி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே டக்கு டக்குன்னு கையில் வந்து தட்டி போடுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஒன்று ஒன்றா எடுத்து வந்து உருட்டிகிட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் ஆகிடும் பாருங்கள். இந்த மாதிரி வந்து கையில் வச்சோம் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் வந்து ஒரே மாதிரி. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வாழலையோ இல்லை வந்து பிளாஸ்டிக் கவரோ உங்களுக்கு வந்து எதில் வந்து அங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நீங்கள் வந்து அங்கே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து அங்கே வெந்து வரும், உள்ளவும் வந்து வேகும், வெளியே வந்து அங்கே கிறிஸ்பியாக இருக்கும். நார்மல் மசால் வடையோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து வாழைப்பூ வடை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அங்கே சுட்டு எடுத்துக்கோங்க. நிறையவும் போட்டுறாதீங்க, உங்களுக்கு அந்த கடாயில் வந்து எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு போடுங்க. இன்னொன்று விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து வடை தட்டி வந்து போட்டதுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே. நீங்கள் வந்து உடனே கை வச்சிங்கன்னா
அப்படியே உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். அதனால் வந்து கொஞ்ச நேரம் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு பக்கம் நல்லா வந்து செவந்ததும் நம்ம அடுத்த பக்கம் வந்து அதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நாங்கள் இன்னொரு டைம் காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் கையில் வச்சு தட்டிக்கலாம், ஈஸியாக வந்துடும். தட்டிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து சேர்த்துருங்க, கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அங்கே திருப்பி போட்டுக்கலாம். அங்கே செவந்ததுக்கப்புறமா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு பக்கம் நல்லா வந்து அங்கே செவந்துருச்சு பாருங்கள், நம்ம அடுத்த பக்கம் வந்து அங்கே திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டோன்னா உங்களுக்கு வந்து அங்கே பிரிஞ்சு போகாமல் அங்கே இந்த மாதிரி வரணும். அதுதான் நம்ம வந்து அங்கே நோட் பண்ண வேண்டியது. அதுக்கு தான் நம்ம வந்து அங்கே தண்ணி அளவுலாம் வந்து அங்கே கரெக்டாக வச்சு நம்ம அரைக்கணும் அப்படின்றது. நல்லா வந்து அங்கே செவக்கட்டும், கொஞ்சம் டைம் எடுக்கும். இது நல்லா ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு வந்து அங்கே செவந்து வந்துருச்சு பாருங்கள். எடுத்துடலாம், செம கிறிஸ்பியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வந்து சொன்ன மாதிரி நீங்கள் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டும் வந்து சேர்த்து அங்கே போட்டு பாருங்கள், அங்கே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா வடையும் வந்து அங்கே சுட்டு எடுத்துக்கலாங்க. கமகமானு மொறு மொறுன்னு நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக வந்து வாழைப்பூ வடை நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து அங்கே உடச்சி காமிக்கிறோம் பாருங்கள், செம்ம கிறிஸ்பியாக இருந்தது. அங்கே சுட சுட சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் வந்து செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் இது. பசங்களுக்கெல்லாம் வந்து செஞ்சு கொடுங்க. நீங்கள் இதில் வந்து வாழைப்பூ வந்து போட்டதே அவங்களுக்கு வந்து தெரியாது, அதனால் சாப்பிட்ருவாங்க. செம்ம கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா. என்னோடய தங்கச்சி பொண்ணு வந்து வடையை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுவாள். அவளுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. அம்மா வீட்டில் இருக்கும் போது தான் நான் இது வந்து அங்கே செஞ்சோம் இந்த ரெசிபி. எப்படி இருக்கு ரித்து, சாப்பிட்டு பார்த்து சொல்லு. சூப்பராக இருக்கா, கிறிஸ்பியாக இருக்கா, நல்லா சாப்பிட்டு பாரு. சூப்பராக இருக்கா, கிறிஸ்பியாக இருக்குல்ல, நல்லா டேஸ்ட்டாக இருக்கா, உனக்கு பிடிச்சிருக்கா? ஓகே சார். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்களும் ஒரு நாள் கட்டாயும் இந்த வாழைப்பூ வடையை வந்து செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் தலைவாழி தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.